நாடு இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்தியா கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி காத்த வளர்த்தெடுத்த பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தையும் கண்மூடித்தனமான வேகத்தோடு கண்ணில் படுகிறவற்றையெல்லாம் விற்கிற ஒரு மனநிலையை, விற்கிற ஒரு செயல்பாட்டை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அனைத்தும் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்தெந்த பொதுத்துறை நிறுவனங்களில் எவற்றையெல்லாம் விற்கலாம் என்பதை நாள்தோறும் பட்டியல் எடுத்து பார்த்து விற்கிற நடவடிக்கையை, தனியார் மயமாக்குகிற நடவடிக்கையை மிக தீவிரமாக ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இவற்றை தடுப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை காக்கிற ஒரு போராட்டமாகவோ, காக்கிற ஒரு முயற்சியாகவோ மட்டும் நான் நினைக்கவில்லை. இது ஒட்டுமொத்த இந்திய மக்களினுடைய சொந்த சொத்தை காக்கிற ஒரு போராட்டம். இந்தியா யாருக்கான இந்தியா என்ற கேள்வியோடு இணைந்த ஒரு போராட்டம். பள்ளிக்கூடங்களை விற்பதிலே துவங்கி மிகப்பெரிய நிறுவனங்களை, நீங்கள் வந்து ரயில்வே துறைக்கு சொந்தமான 94 பள்ளிக்கூடங்களை வந்து தனியாருக்கு கொடுப்பது என்ற ஒரு நிலையை வந்து ஒன்றிய அரசினுடைய அந்த துறை எடுக்கிறது என்பதை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலே 6 பள்ளிக்கூடங்கள் தமிழகத்திலே இருக்கிறது. அது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துக்கு அந்த பள்ளிக்கூடத்தின் கட்டணம் வெறும் 500 ரூபாய். கேந்திர வித்யாலயாவில் கூட ஏறக்குறைய 10,000 ரூபாய்க்கு மேல் தான் வந்து கட்டணம், கல்வி கட்டணம். வெறும் 500 ரூபாய்க்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் வந்து நடக்கிற பள்ளிக்கூடத்தை இன்றைக்கு தனியார் மயமாக்குகிற முயற்சிகளை துவங்கி நினைத்து கூட பார்க்க முடியாத பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் பொது இன்சூரன்ஸினுடைய பங்குகளை விற்பது, தனியார் மயமாக்குவது என்று தினசரி இப்படிப்பட்ட செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதை எளிதில் கடந்துவிடக்கூடாது. இது உண்மையில் பாரம்பரியமாக இந்தியாவினுடைய நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி காத்து வளர்த்தெடுத்த பொதுத்துறையை காப்பதென்பது இன்றைக்கு இந்தியாவில் நடக்கிற மிக மிக முக்கியமான ஒரு பணியாக நாம் அனைவரும் கையில் எடுத்து செய்ய வேண்டிய பணி. பொதுத்துறையை காப்பது நம்முடைய சொத்தை, இந்திய அரசு இந்திய மக்களுக்கான சொத்தை காக்கிற ஒரு வேலை என்று நான் நினைக்கின்றேன். அதில் ஈடுபடுகிற அனைவருக்கும் உளமார்ந்த வாழ்த்துக்கள். இனி நாம் சந்திக்கிற மிக முக்கியமான பிரச்சனையாக, மிகப்பெரிய பிரச்சனையாக வருகிற நாட்களில் இதுதான் இருக்கப் போகிறது. எனவே விழிப்புணர்வோடும் அரசியல் திறனோடும் இதை நாம் எதிர்கொள்வோம். நன்றி, வணக்கம்.